ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ க்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 15th August நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பேட்ச் எப்படி செய்யலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளோட ஃப்ளாக் கலர்ஸ் ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீனில் A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணலாம் பேட்ச் செய்யறதுக்கு. க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் கொடுக்குறேன் ஹாஃபாக, அதுக்கப்புறம் அந்த ஹாஃபை திருப்பி இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேட்ச் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கடையிலையும் விற்பாங்க. இருந்தாலும் நம்ம கையிலேயே செஞ்சோன்னா அது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்ச் வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேட்சை பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவங்க யூனிஃபார்மில் பின் பண்ணி விடலாம். அவங்க ஸ்கூலுக்கு இதை போட்டுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃபையும் நான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஆரஞ்சுக்கும் ஒயிட்க்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷீட்டை எடுத்து வரிசையாக ஃபோல்ட் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த ஃபோல்ட் எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஈக்குவல் சைஸில் ஜிக்ஸாக் டிசைன் கொடுக்கலாம். கரெக்டாக எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபோல்ட் பண்ணது பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார வச்சு மடிக்கிறேன், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வெளியில் வச்சு மடிக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் வந்து உள்ளார வெளியில் அப்படின்ட்டு ஃபுல் எல்லாத்தையும் நம்ம மடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஜிக்ஸாக் டிசைன் கிடச்சிரும். சிக்ஸாக் டிசைனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒயிட் கலருக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஆரஞ்ச் கலரும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆரஞ்சு ஒரு க்ரீனு ரெண்டு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கோம். ஸோ மூணு கலர்லையும் செஞ்சது பிறகு கடைசி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு எண்டில் ஒயிட் ஷீட் எண்டில் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணது பிறகு அதை வந்து ஆரஞ்சோடு சேர்த்து ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸ்டிக் பண்ணது பிறகு இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த எண்டில் வந்து க்ரீனை வந்து ஸ்டிக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒயிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணது பிறகு கடைசியாக வந்து இதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுவோம். நாலு ஷீட்டையும் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா எண்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஆயிடுச்சு. இப்போ இதை சென்டரில் திருப்பி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணால் தான் நல்லா ஸ்டிக் ஆகும். எப்போதுமே கிராஃப்ட் ஒர்க்கில் நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ட்ரை ஆனது பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க சக்ரா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பின் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணணும். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா சக்ரா வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நார்மல் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில். ஸோ அதை வச்சு சென்டர் பாயிண்ட் பண்ணி லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். நான் செய்கிற சக்ரா பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது. அதுக்கு வந்து பால் பாயிண்ட் பென் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா நீட்டாக வரும். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நீட்னஸ் கிடைக்காது. ஸோ நான் லைன்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டில் லைட்டாக சின்ன சின்ன டாட்ஸ் வச்சிட்ருக்கேன். ஸோ அதோட ஃபினிஷிங்க்காக தான் இந்த டாட்ஸு. இப்போ நம்மளோட சக்ரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்துக்க வேண்டியதான். ரெண்டு சர்க்கிள்ஸுமே கட் பண்ணிக்குவேன் நான். சர்க்கிளை மொதல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைன்ஸ் போடல. அது எதனால் அப்படின்னா நம்ம சக்ரா வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணது பிறகு லைன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு லைன்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் வந்து அந்த ஷீட்லேயே சர்க்கிளுக்கு மேலே முதல் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். ரெண்டு சர்க்கிளையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேக் சைடில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிற சர்க்கிளில் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம ட்ரெஸ்ஸோட பின் பண்ணுறதுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஷீட் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபை எடுத்துட்டு அதை திருப்பி இன்னொரு ஹாஃபாக போடுறேன். ஸோ இந்த சைஸில் ரிப்பன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு டெட் எண்டில் சும்மா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆரஞ்ச் கலரும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேட்சுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பின்னோடு வச்சிருந்த சர்க்கிளை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்ராவை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இது ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளே பேட்ச் செஞ்சிட்டோம் வீட்லேயே. ஸோ இது வாங்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ ரெண்டும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சேஃப்டி பின் வச்சு ஸ்டிக் பண்ணியிருந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ரெண்டு ரிப்பன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்க க்ரீனும் ஆரஞ்சும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரிப்பன் ஸ்டிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக ஸ்டிக் பண்ணும், அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணது பிறகு நம்மளோட பேட்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இதே மாதிரி பேட்சை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கிராஃப்டோட சந்திக்கிற வரைக்கும் பை.